அனைவருக்கும் வணக்கம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ எனும் பழமொழி ஆவாரம் பூவின் மருத்துவ குண மகிமையை கூறுகின்றது. இந்த ஆவாரம் பூவின் சில பயன்பாடுகளைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இயற்கை உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி டிப்ஸ் வேணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி எஃபி இல்லை இன்ஸ்டாகிராமில் இயற்கை உணவுகள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவாரம் பூக்களை போட்டு வேக வைத்த தண்ணீரை காய்ச்சல் ஏற்பட்ட காலங்களில் அடிக்கடி குடிச்சிட்டு வந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து காய்ச்சல் சீக்கிரமாக சரியாகிடும். ஆவாரம் பூ நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் சிறந்த பணியாற்றுகின்றது. உலர்ந்த ஆவாரம் பூவை நீரில் போட்டு கொதிக்க வைத்து அந்நீரில் பனங்கற்கண்டு சிறிதளவு சேர்த்தால் ஆவாரம் பூ தேநீர் தயார். இந்த தேநீரை நீரிழிவு நோய் உள்ளவர்கள் தினமும் பருகி வந்தால் நீரிழிவு நோய் கட்டிற்குள் இருக்கும், உடலுக்கு பலத்தை கொடுக்கும். பனங்கற்கண்டு சேர்க்காமலும் இந்த தேநீரை பருகலாம். ஆவாரம்பூ ஊற வைக்கப்பட்ட நீர் அல்லது ஆவாரம்பூ போட்டு காய்ச்சி வடிகட்டி ஆறிய நீரை பருகிட்டு வந்தால் உடலில் ஏற்படும் வறட்சியை போக்கலாம். ஆவாரம்பூக்களை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் வயிறு மற்றும் குடல்களில் நிறைஞ்சிருக்க நச்சுக்கள் முழுவதும் வெளியேறிடும், அதோட வயிறு சம்பந்தமான நோய்களும் குணமாகும். ஆவாரம்பூ தேநீர் குடிச்சிட்டு வந்தால் கல்லீரலில் இருக்கும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் பலப்படும். மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் காக்கும். சில பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு அடிவயிற்றில் வலி ஏற்படும். இச்சமயங்களில் ஆவாரம் பூக்களை கூட்டுப்போல் செய்து சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் காலத்தில் அதிக இரத்தப்போக்கு ஏற்படுவது நிற்கும், அடிவயிற்றில் ஏற்படும் வலி குறையும், அதோடு கர்ப்பப்பையில் இருக்கும் நச்சுக்களையும் இது போக்கும். ஆவாரம் பூக்களை அரைத்து அவ்வப்போது உடலில் ஆறி வரும் புண்கள் அல்லது காயங்கள் மீது தடவி வந்தால் அவை சீக்கிரம் ஆறும். சிறுநீர் கடுப்பு அல்லது சிறுநீர் போகும்போது எரிச்சல் உள்ளவர்கள் கைப்பிடி அளவு ஆவாரம் பூவை எடுத்து 2 டம்ளர் நீரிலிட்டு கொதிக்க வைத்து இனிப்புக்கு தேன் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும். வாரத்துக்கு 3 நாள் குடித்து வந்தால் சிறுநீர் கடுப்பும் எரிச்சலும் விரைவில் மறையும். ஆவாரம் பூக்களை வதக்கி ஒரு மெல்லிய துணியில் சுற்றி ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா சூட்டினால் ஏற்படும் கண்ணோய் குணமாகும். ஆவாரம் பட்டையை கஷாயம் வைத்து வாயை கொப்பளித்தால் வாய் துர்நாற்றம் நீங்கும். ஆவாரம் பூ கொழுந்து ஆவாரம் பட்டை வேர் இவற்றை சம அளவு எடுத்து உலர்த்தி பொடி செய்து அந்த பொடியை பசு நெய்யுடன் கலந்து சூரணமாக செய்து 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உள் மூலம் குணமாகும். உடல் சூட்டினால் அவதிப்படுபவர்கள் ஆவாரம் பூ கஷாயம் தவறாமல் குடித்து வர உடல் சூடு தணியும். உடல் சூட்டினால் ஏற்படும் கண் எரிச்சலுக்கு ஆவாரம் பூவை உலர்த்தி பொடித்து நீர்விட்டு அரைத்து படுக்கும் முன் கண் புருவத்தின் மீது பற்று போட சரியாகும். குழந்தை இல்லாத பெண்களுக்கு ஆவாரை பயன்படுகின்றது. அதாவது கருப்பட்டியுடன் ஆவாரை பூவை சேர்த்து உண்டு வந்தால் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை நீங்கும், விரைவில் கர்ப்பம் உண்டாகும் வாய்ப்பும் ஏற்படும். உடல் துர்நாற்றம் நீங்க ஆவாரம் பூவை உணவில் சேர்த்து கொள்ளலாம். மேலும் இதை உணவில் சேர்த்து கொள்வதால் உடல் நமைச்சலை நீக்கி உடலை பொன்னிறமாக்கும். 100 மில்லி அருகம்புல் சாருடன் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு கீழா நெல்லி இலை பசை சேர்க்கவும். இதனுடன் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து சாப்பிட்டால் வறண்ட சருமம் மாறும், தோல் பொலிவு பெறும், போதிய சத்துக்கள் கிடைக்கும், தோல் மென்மையாகும். 2 டீஸ்பூன் ஆவாரம் பூ பொடியுடன் பசும்பால்
ரோஸ் வாட்டர் அல்லது தயிர் சேர்த்து முகத்தில் தடவி வர சூரிய கதிர்களால் ஏற்படும் சரும பாதிப்புகள் நீங்கி சருமம் மென்மையாகவும் பொலிவுடனும் காணப்படும். குறிப்பாக எண்ணெய் பசை நீங்கி சருமம் நிறம் அதிகரிக்கும். பெண்களுக்கு முகத்தில் உள்ள தேவையில்லாத முடிகளை நீக்க கோரைக்கிழங்கு, உலர்ந்த ஆவாரம்பூ, பூலான் கிழங்கு இம்மூன்றையும் சம அளவு எடுத்து பசை போன்று செய்து முகத்தில் தேய்த்து குளித்து வர முகத்தில் உள்ள தேவையில்லாத முடிகள் உதிர்ந்துவிடும். ஆவாரம் பூவை தினமும் தூங்குவதற்கு முன் சாப்பிட்டு வந்தால் உடல் தங்க நிறம் பெறுமாம். ஆவாரம் பூவை வெதுவெதுப்பான நீரில் போட்டு குடித்து வந்தால் சருமம் பொலிவு பெறும். ஒரு பிடி ஆவாரம் பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து தலைக்கு குளிக்கும் போது கடைசியில் இந்த தண்ணீருடன் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து விட்டு தலையில் ஊற்றி குளித்தால் முடி மினுமினுப்பாகவும் பளபளப்பாகவும் மாறும். ஆவாரம்பூ 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், பயத்தம்பருப்பு 1/2 கிலோ ஆகியவற்றை அரைத்து வைத்து கொள்ளுங்கள். இந்த பவுடரை வெந்நீரில் கரைத்து வாரம் 2 முறை தலைக்கு அலசி வர கரு கருவென கூந்தலை பெறலாம். ஃப்ரெஷ் ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, தேங்காய்பால் 1 கப் எடுத்துக்கொண்டு வாரம் 1 தடவை அரைத்து தலைக்கு குளித்தால் உடல் குளிர்ச்சி ஆகி முடி கொட்டுவது உடனடியாக நின்று கூந்தல் வளரத் தொடங்கும். இந்த ஆவாரம் பூவை நீங்கள் குடிநீராக, துவையலாக, பருப்பு கலந்த கூட்டாக, தேநீராக சாப்பிடலாம். பாசி பருப்புடன் வேக வைத்து நெய் கலந்தும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆவாரம் பூவில் ரசம், குழம்பு வைத்து சாப்பிடலாம். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்பதை மனதில் வைத்து கொண்டு பக்க விளைவுகள் வராமல் இருக்க இதை அளவோடு சாப்பிடுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இன்னும் இயற்கை உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்கள் கவனத்துக்கு வந்து சேரும். நன்றி.